கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களை எல்லா அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் நான் இந்த நாளிலும் சிந்திக்க போகிற வேத வசனம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ரெண்டு நாளாமுகத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். அதில் ஒரு ராஜாவினுடைய உயர்வும் அவனுடைய சரிவும் எப்படி என்பதை பார்க்க போகிறோம். இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையை வைத்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எப்பொழுது நாம் உயர்வை பெற்றுக்கொள்கிறோம், எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சரிவை நாம் சந்திக்கிறோம் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. முதலாவது நம்ம பார்க்கும்போது அந்த 26 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜா, அவன் பேர் உசியா என்கிற யூதாவின் ராஜா. அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது ஒரு சரியான எழுச்சி காணப்பட்டது. த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் கிங் உசியான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அந்த 4 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதை, கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய உயர்வு காத்து கொண்டு இருக்கிறது. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து செவ்வையான வழியில் என்னை நடத்தும் என்று சொல்கிறான். நம்மளும் தினம் தினம் காலையில் ஆண்டவரிடத்துல இப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம செய்யணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்யும்படியாய் உங்கள் நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையில் நடத்தட்டும் என்று சொல்லி. யார் யார் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவருடைய பின்னிலைமை மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்றதாய் காணப்படும். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம், கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்வேன் என்று சொல்லி. ஒருவேளை எது கர்த்தருக்கு பிடிக்கும் என்று சொல்லி நம்ம எப்படி அறிந்து கொள்வது? இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று சொல்லி நம்ம எப்படி அறிந்து கொள்வது? அதற்கு தான் கர்த்தர் நம்முடைய கரத்தில் தன்னுடைய வேத வசனமாகிய இந்த புஸ்தகத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். இதை நம்ம அனுதினம் வாசிக்கும் போது இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிக்கப்படுகிறது. ஒருவேளை சில வேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய நம்ம முற்படும் போது இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். அந்த வசனம் நம்மளோடு இடைபடுவதை நம் அநேக நேரம் அதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? அதனால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், காலையிலே ஜெபிக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்யணும். ஆண்டவரே, செம்மையானதை நான் செய்யணும் என்று சொல்லி இரவு படுக்கும்போது இன்றைக்கு நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டேனா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தற்பரிசோதனை நமக்கு அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், தேவனை தேட அவன் மனது இணங்கி இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி அந்த உசியா ராஜாவுக்கு ஒரு ஆவல் இருந்தது. ஒருவேளை உசியா ராஜா இருந்த காலத்தில் இந்த வேத புஸ்தகம் கிடையாது, ஒருவேளை நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனது அதுக்கு இணங்கி இருந்தது என்று பார்க்குறோம். தேவனை தேட வேண்டுமே என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அவனுடைய ஆசை இருந்தது என்று பார்க்குறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி ஒரு ஆசை நமக்கு இருக்க வேண்டும். வரலை யோசித்து பாருங்கள், நமக்கு ஆண்டவரை நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் எப்படி கிறிஸ்தவர்களின் தெய்வம் என்று அறிந்திருக்கிறாங்க, அதை தவிர மற்ற பேருக்கு என்னவென்றே தெரியாது. நம்ம கிறிஸ்தவர்களும் நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம், இவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை மட்டுமே நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பேதுரில் பார்த்திங்க என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவு நமக்கு அதிகமாய் வேண்டும். ஒருவேளை ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று சொன்னால் மற்றவர்கள் ஒரு தகப்பன் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க வைத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு அரசு அதிகாரியாக இருப்பார் என்று சொன்னால் அவரிடத்துல வேலை பார்க்கிறவர்களுக்கு அந்த அரசு அதிகாரிகளை குறித்து தெரிந்திருக்கும். ஆனால் அதே நேரம் அந்த தகப்பன் அந்த வீட்டில் அவருடைய மனைவிக்கு அந்த கணவனை குறித்து எல்லாமே தெரிந்திருக்கும்.
அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். இதுதான் நாம் ஆண்டவரை அறிகிற அறிவு. பொதுவாக ஆலயத்திற்கு போவதும் காணிக்கை கொடுப்பதும் மட்டுமல்ல, ஆண்டவரை அறிகிற அறிவு ஒவ்வொரு நாளும் இன்னும் உண்மை அறிய வேண்டுமே என்று சொல்லி அவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு வரணும். எங்கே அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம்? வேதத்தை வாசிக்கும்போது. அதிகமாக இந்த வேதத்தில் நாம் நாட்டம் கொண்டு அதை வாசிக்கும்போது கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் அவரை தேடும்படியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்போஸ்தலரில் நீங்கள் ஒரு பட்டணத்தாரை குறித்து நீங்கள் பார்ப்பீங்க, பெரோயா பட்டணத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த பட்டணத்தார் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்களாம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பாங்களாம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வசனத்தை ரொம்ப மனோ வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் இந்த புஸ்தகத்தை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் நாம் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, வேதத்தை வாசிக்கும்போது காரியம் இப்படி தான் இருக்குதா, இதில் சொல்லப்பட்டதெல்லாம் இப்படி நடந்திருக்கிறா என்று சொல்லி இன்னும் அதிகமாய் அதை குறித்து ஆராய்ந்து பார்த்தபோது வேதம் சொல்கிறது, தெசலோனிக்கே பட்டணத்தாரை பார்க்கலும் பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவரை தேட தேட நம்மை அறியாமலே ஒரு நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இதை தான் உசியா ராஜா அவனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். முதலாவது அவன் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதை செய்தான். ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், அவன் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். மூன்றாவது பார்க்கும், அவன் தேவனை தேடின போதெல்லாம் கர்த்தர் அவனுடைய காரியத்தை வாய்க்க செய்தார். சங்கீதம் 1 பார்க்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்க மனுஷன் பாக்கியமான். அவன் நீர்க்கால்மாய் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுவதற்கு நாம் பிரியமுள்ளவர்களாய் மாறுகிறோமோ நாம் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை தொடங்கிவிட்டு எந்த பக்கத்தில் சென்றாலும் அது எனக்கு வாய்க்க மாட்டேங்கிறதே, எல்லா பக்கத்திலும் எனக்கு தோல்வியாக இருக்கிறதே, எதிலையும் எனக்கு வெற்றியை நான் காண முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக வைத்து நீங்கள் சற்று நிதானித்து பாருங்கள். கர்த்தரை தேடுகிற அனுபவம் உண்டா? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பிரியமாக இருக்கிறீங்களா? கர்த்தரை இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்குறோம். உசியா ராஜாவின் வாழ்க்கையில் அவன் கர்த்தரை தேடின போது கர்த்தர் அவனுடைய காரியத்தை வாய்க்க செய்தார். இந்த வேத வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. எப்படி உசியா ராஜாவுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தது போல நீங்களும் நானும் கர்த்தரை தேடும்போது நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தரே வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை திருமண காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறதோ, திருமணம் தடைப்பட்டு போயிருக்கிறதோ, குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அநேக நிந்தையும் அவமானமும் அது நிமித்தம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இல்லாவிட்டால் கடன் என்கிற பிரச்சனை உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறதோ, சிறையான அவமானத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு இப்பொழுதே கர்த்தரை தேடும்படியாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அது அந்த 26:7-8, 9 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவனை எதிர்த்து வருகிற எல்லா பகைவர்களையும் வெல்லும்படியாய் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். நாம் கர்த்தர் பட்சத்தில் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஒருவேளை இன்றைக்கு அநேகர் மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறத நம்ம பார்க்கிறோம். சாலமோன் சொல்கிறார்,
மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாம் பெருகி இருக்கும்போது அது அடுத்த மனுஷனுடைய பொறாமைக்கு அது காரணமாய் மாறிவிடுகிறது. ஒரு மனுஷன் நன்றாக வாழ்வான் என்று சொன்னால், அவன் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கிறவர்கள் அவன் மேல் பொறாமை கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள், காரணமில்லாமல் பகைக்க ஆரம்பிக்கிறார்கள். தாவீது சொல்கிறான், காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அநேகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. காரணம் என்ன தெரியுமா? அவர்களால் ஒரு மனுஷனுடைய உயர்வை அவர்களால் சகித்து கொள்ள முடியாது. வேதம் சொல்கிறது, பொறாமையோ வென்றால் எலும்பு உருக்கி அதன் முன் நிற்கத்தக்கவன் யார்? அப்படிப்பட்ட பொறாமைக்கு இன்றைக்கு ஆளாக்கப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நான் பயப்படேன் என்று தாவீது சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்களையும் பிசாசோ மக்கள் பிசாசினாலே ஏவப்பட்டு எத்தனை ஆயுதங்களை நமக்கு விரோதமாய் அவர்கள் ஏவினாலும், அது கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிற வரைக்கும் அது நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உசியா ராஜாவை போல ஆண்டவரை நாம் தேட ஆரம்பிப்போம் என்று சொன்னால், நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்கள் மத்தியில் அவர்களை மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்குறோம், எஸ்தர் ராஜாஸ்தியின் புஸ்தகத்தில் பார்க்குறோம். மொர்தேக்காய் என்ற அருமையான ஒரு யூத மனுஷன், அவனை குறித்து ஆமான் என்கிறவர்களுக்கு மிகுந்த பொறாமை உண்டாயிற்று. அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் பல காரியங்களை ராஜாவின் இடத்துல தனிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாய் சொல்லாதபடி முழு யூத ஜனங்களையே தேவ ஜனமாகிய யூத ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் பெரிய ஆலோசனையே செய்து மொர்தேக்காக்காக வேண்டி அவன் என்ன செய்கிறான், ஒரு தூக்கு மரத்தை செய் வைக்கிறான். ஆனால் அந்த ஆமானுடைய மனைவி சொல்கிறார், அந்த மொர்தேக்காய் யூதன் என்று சொன்னால் நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் தேவ ஜனங்களாக இருக்கிற பட்சத்தில், உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், நமக்கு விரோதமாக எந்த சத்துரு வந்தாலும் அவர்கள் நமக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம், அது உறுதி. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்குறோம், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்ம அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாய் நம் மறைவில் கண்ணிகளை வைத்தாலும் அது ஒன்றும் வாய்க்காமல் போய்விடும். தாவீது சொல்கிறார், மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் தாமே நம்முடைய பட்சத்தில் இராமல் போயிருப்பார் என்று சொன்னால், அவருடைய கோபத்தில் நம்ம உயிரோடையே விழுங்கி இருப்பார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு மனுஷர் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி வருகிற காரியத்தை பார்க்குறோம். குருவிக்கு வைக்கிற ஒரு கண்ணியை போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்கிறார், கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஏன் காரணம் என்ன தெரியுமா? கத்த நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே. கத்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கும்போது நம்மை ஒருவரும் அசைக்க முடியாது. அதுதான் நம்ம உசியா ராஜாவின் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பகைவரை வெல்லும்படியாய் கத்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, நான் அடுத்தது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவனுடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் எய்த்து தேசம் எங்கும் அவனுடைய கீர்த்தி பரம்ப ஆரம்பித்தது. பாருங்கள், கர்த்தரை தாவீது ஆடு மேய்க்கும்போது ஆண்டவரை வனாந்திரத்தில் உட்கார்ந்து துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருந்திருக்கான். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போதெல்லாம் அவனுடைய எண்ணமெல்லாம் ஆண்டவரை துதிப்பதில் தான் இருந்துச்சு. பாருங்கள், அதே தாவீதை கர்த்தர் என்ன செஞ்சார்? இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார். தாவீது வர வர பலத்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் அவன் வைத்திருந்தபடியினால், ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரசி ஈசாயின் வீட்டில் வந்து ஆண்டவர் சொன்னார், நீ ஈசாயின் வீட்டுக்கு போ, ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அதனால தான் போகிறாரு, தைல குப்பியை கொண்டுட்டு போகிறாரு, ஒவ்வொரு பிள்ளைகளாய் கடந்து போக பண்ணுகிறார். அவர்
சாமுவேல் உருவ அமைப்பையும் அழகையும் பார்த்துவிட்டு இவன்தானோ என்று நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறான். அவர் ஆண்டவராகிய தேவன் தாவீதின் இருதயத்தை அவர் பார்த்தார். எப்பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில் துதி ஸ்தோத்திரங்கள் நன்றி காணிக்கைகள் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டபடினால் தான் தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்கிறார். ஆடுகளின் கறவல் ஆடுகளின் பின்னாக திரிந்து கொண்டிருந்த தாவீதை கத்தர் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கான ஒரு பெரிய ராஜாவாக ஏற்படுத்தினது மட்டுமல்ல, இன்று வரைக்கும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த சந்ததியில் வந்து பிறந்தார். எவ்வளவு மகா மேன்மையான ஒரு காரியம் அல்லவா? அவர் எப்படி அழைக்கப்பட்டார்? தாவீதின் குமாரன். இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கப்பட்டார்? தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுவார். அப்போ அந்த அளவுக்கு தாவீதுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பிரியம் இருந்தது அல்லவா? இந்த உசியா ராஜாவின் வாழ்க்கையிலும் அப்படிதான். அவன் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையானதை செய்து ஆண்டவரை தேட தன் இருதயத்தை அவன் நேராக்கினபடியினாலே அவனுடைய கீர்த்தி எங்கும் பரம்பிற்று. எப்படி தாவீதை கத்தர் ஒரு பெரிய ராஜாவாக மாற்றினது போல இவனுடைய கீர்த்தியையும் இவனுடைய புகழையும் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் கத்தர் அவனுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்தார். இதுதான் உசியா ராஜாவின் வாழ்க்கையில் இருந்த உயர்வு. அதனுடைய காரணம் இதுதான். முதலாவது அவன் செம்மையானதை செய்தான். ஆண்டவரை தேட அவன் மனது இணங்கி இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது, அவன் ஆண்டவரை தேடினபடினாலே கத்தர் அவனுடைய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்கு செய்தார் என்று பார்க்கிறோம். நான்காவது, அவன் ஆண்டவரை தேடினபடினாலே அவருடைய சத்துருக்களை பகைவரை வெல்லும்படியாய் கத்தர் அவனுக்கு உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். ஐந்தாவது நம்ம பார்க்கிறோம், அவன் ஆண்டவரை தேடினபடினாலே அவனுடைய கீர்த்தி எல்லா இடத்திலும் பரம்பிற்று என்று பார்க்கிறோம். இதுதான் உசியா ராஜாவுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம். உசியா ராஜா கத்தரை தேடினபடினாலே இந்த உயர்வுகளை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அவரை தேடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே காரியங்களை கத்த நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பம் சின்ன குடும்பம், யாரும் எனக்கு குறித்து தெரியாதெல்லாம் நினைக்கிறான். ஆனால் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு வைக்க உட்கார பண்ணுகிற தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை தேட ஆரம்பிங்கள். ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிவீங்கள். அதை மட்டும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில் வந்த சரிவை குறித்து பார்க்குறோம். இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. அதே அதிகாரம் 2:26 நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் பலப்பட்ட போது, நன்றாக அவன் பலனடைய ஆரம்பிக்கிறான், நன்றாக ராஜரீகம் அவனுக்கு பலப்பட ஆரம்பிக்கிறது, அவனுக்கு என்ன ஆகிறது? கேடு உண்டாகும்படி அவனுடைய இருதயம் மேட்டிமையாக மாற ஆரம்பிக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கை தாழ்மையில் இருக்கும்போது, தாழ்வில் இருக்கும்போது ரொம்ப தாழ்மையாய் நடந்து கொள்வார்கள். ஆனால் கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையில் பணமும் பொருளும் புகழும் வர ஆரம்பித்தவுடன் அவருடைய வாழ்க்கையில் பெருமைக்கு இடம் கொடுத்து விடுவார்கள். வேதம் திட்டமாய் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் எங்கும் பார்க்கிறோம். கத்தர் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு காரியம் எது தெரியுமா? பெருமை மட்டும்தான். இங்கே பாருங்கள், நன்றாக கத்தராக தான் இவன் இந்த எல்லா உயர்வையும் பெற்றுக்கொண்டான். ஆனால் அந்த உயர்வை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில் மேட்டிமையான காரியங்களை செய்ய தொடங்குகிறான். அதில் வேதம் சொல்கிறது, கேடு உண்டாகும்படி அவனுடைய வாழ்க்கையில் கேடு அவன் வருவித்து கொள்ளும்படியாய் அவன் வாழ்க்கையில் பெருமைக்கு இடம் கொட ஆரம்பிக்கிறான். பெருமை வந்தவுடன் அவன் செய்வது என்னவென்றே அவனுக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில்
பெருமை வர ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், உலகத்தில் பெருமை கொண்ட கண்மூடித்தனமான காரியங்களை செய்வாங்க. தங்க கையில் பதவி இருக்குது, எல்லாம் தங்க கையில் இருக்கிறன்றனால அவங்க இஷ்டம் போல் மற்ற ஒரு காரியத்தையும் செய்கிறது கிடையாது. பெருமையினாலே அகம்பாவமும் ஆணவும் வந்து உடைய வாழ்க்கையில் தலை விரித்தாடுகிறத இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? என் அன்பு தெய்வ ஜனங்களே, ஒரு நாளும் இந்த பெருமைக்கு நம்ம இடம் கொடுத்து விடவே கூடாது. எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையின் எண்ணங்கள் இருக்கணும். தாழ்வு மனப்பான்மை வேற, தாழ்மையின் எண்ணங்கள் வேற. தாழ்வு மனப்பான்மை என்பது தன்னை குறித்தே தாழ்வாக எண்ணிக்கொள்ளுகிறது. என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னுடைய படிப்பு இவ்வளோதானே, என் வீடு இவ்வளோதானே, இதுதான் தாழ்வு மனப்பான்மை. தாழ்மை என்பது எல்லா விதத்திலும் பெருமை கொள்ளாமல், பெருமைக்கு இடம் கொடுக்காமல், தாழ்மையோடு பணிவோடு நடந்து கொள்கிறது தான் தாழ்மை என்பது. இந்த நாட்களில் உசியா அவனுடைய வாழ்க்கையில் மேட்டிமை வர தொடங்கினது. மேட்டிமை வந்தவுடன் அவன் என்ன செய்கிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு என்ன செய்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் துணிகரம் கொள்ள ஆரம்பிக்கிறான். நமக்கு நன்றாகவே தெரியும், தூபம் காட்டுகிற அந்த வேலை யாருக்கு உரியது, ஆசாரியர்களுக்கு. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உசியா ராஜா என்ன செய்கிறான், தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசித்து தேவனுடைய ஆலயத்தில் தூபம் காட்டுவதற்கு ஆயத்தப்படுகிறான். உடனடியாக அங்கே இருந்த ஆசாரியனும் இன்னும் மற்ற 80 அவனோடு கூட சேர்ந்த 80 ஆசாரியர்களும் பின்னுக்கே போகிறாங்க. தேவாலயத்தில் போய் ராஜாட்ட சொல்கிறாங்க, இது உமக்கு அடுத்ததல்ல, நீங்கள் இதை செய்யக்கூடாது ராஜா, இது உங்களுக்கு அடுத்ததல்ல, இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களுக்கு உள்ளது, அவர்களுக்கு தான் இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வேலையை அவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவனுக்கு என்ன வருகிறது, பயங்கரமான ஒரு கோபம் வருகிறது. உக்கர கோபம் கொண்டு என்ன செய்கிறான், தூபம் பீடத்துக்கு நிற்கும்போது அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் வர ஆரம்பிக்கிறது. அதனுடைய விளைவு உடனடியாக குஷ்டரோகம் அவனுடைய நெற்றியில் தோன்றினபடியினாலே தேவ ஆலயத்திலிருந்து அவன் அப்புறப்படுத்தப்படுகிறான். அவனும் தேவ ஆலயத்தை விட்டு வெளியே வர தீவிரமாய் வெளியே வந்து விடுகிறான். அது மட்டுமல்ல, அவன் வாழ்நாள் எல்லாம் தனித்து ஒரு வீட்டில் வாசம் பண்ணுகிறான். அவன் இறந்த பிறகும் அவனுடைய உடலை ராஜாக்களின் கல்லறையில் வைக்கலை. அவன் குஷ்ட ரோகம் வந்தபடியினாலே தனியாக பக்கத்தில் ஒரு இடத்துல அவன் வைக்கப்படுகிறான். இதுதான் ஒரு மனுஷனுடைய உயர்வும் அவனுடைய தாழ்வியை நம்ம பார்க்குறோம். தாழ்வு எப்போ வந்தது தெரியுமா, ஒரே ஒரு காரியம், மேட்டிமை. மேட்டிமை வந்தனால தேவனிடத்தில் காரியத்திலே துணிகரம் கொள்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் அநேகர் அப்படி தான், கொஞ்சம் கர்த்தர் கொடுத்த வாழ்வு அவர்களுக்கு வந்த பிறகு தங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு நாளும் அப்படிப்பட்ட மேட்டிமைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடாதபடி உசியா ராஜாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பாய் காணப்படுகிறது. தேவ சமூகத்தில் அன்பு பிள்ளைகளை ஒரு வேளை இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையிலப்பா நான் தாழ்மையோடு வாழ்கிறேனா, இல்லை என் வாழ்க்கையில் பெருமைக்கும் அகம்பாவத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு வேளை ஒப்பு கொடுத்துருப்பேன் என்று சொன்னார். என்னை மாற்றிவிடுங்க ஆண்டவரே, இது நிமித்தம் வருகிற அழிவு எனக்கு வேண்டாம், தாழ்மையினாலே வருகிற மேன்மை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி அப்படியே அவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் உசியா ராஜாவின் வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற உயர்வும் ஒரு மனுஷனுக்கு வருகிற தாழ்வையும் நாங்கள் குறித்து சிந்தித்தோம் அப்பா. ஆண்டவரே, அவன் செம்மையானதை செய்தான், கத்தரை தேட மனது இறங்கி இருந்தான், கத்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்தீரப்பா, அவனுடைய பகைவரை வெல்லும்படியான கிருபைகளை தந்தீர், அவனுடைய கீர்த்தி எல்லா இடத்திலும் பரம்பினது. அதே ராஜா ஆண்டவரே மனமேட்டிமை அடைந்தவுடன் அப்பா துணிகரம் கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசித்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை ஈடுபட்ட போது
கர்த்தருடைய கோபாக்கினை அங்கே ஊற்றப்பட்டதை பார்க்குறோம். குஷ்டரோகியாய் மாறி மரண பரியந்தம் அப்படியே காணப்பட்டான் என்று பார்க்குறோம். அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தாழ்மையோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாள் மேட்டிமை சிந்தைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒருவேளை கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கலாம், பணம் பொருள் ஐஸ்வர்யம் எல்லாம் எங்களுக்கு நிறைவாக இருக்கலாம். எது இருந்தாலும் அப்பா வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆண்டவரே மேட்டிமையான எண்ணத்தை கொண்டு விடாதபடி இன் மட்டும் எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரை நாங்கள் நினைத்து அவருக்கு எப்பொழுது நன்றி செலுத்துகிறவராய் தாழ்மையோடு நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்குறோமாப்பா. அவர்களை எந்தவித போராட்டத்தில் இருப்பார்கள் என்று சொன்னாலப்பா, பண கஷ்டத்தில் இருப்பார்கள் என்று சொன்னாலப்பா, வியாதியின் அகோபுரத்தினால் பாடுபட்டு கொண்டிருப்பார்கள் இருப்பால், ஒருவேளை மரண படுக்கையில் இருப்பார்கள் என்று சொன்னாலப்பா, கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் பலன் அடைவார்கள் ஆக ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் விடுதலை அனுப்பீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரம் நீட்டப்படுவதாக. நீங்கள் அப்படி செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் அவர்களை உயிர்ப்பிக்கப் போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரமாப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. எல்லாவற்றிலும் உம்முடைய திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.